வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு மொய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. இந்த பாடல் ஆழ்வார்கள் அத்தனை பேரும் மங்களமாக செழிப்பாக வாழ வேண்டும். அவர்கள் பாடியிருக்கும் 4000 திவ்ய பிரபந்தமும் எல்லாருக்கும் பயன்படத்தக்க வகையில் நன்கு வாழ வேண்டும். அந்த 4000 பாசுரங்களுக்கும் பிறந்த உரைகள் வளமான உரைகள், அதத்தனையும் வாழ வேண்டும். ஆழ்வார்களுக்கோ அவர்களுடைய பாசுரங்களுக்கோ அதற்கேற்பட்ட உரைகளுக்கோ அத்தனைக்குமே வழிநடத்தும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் ஆகிய 4 வேதங்களும் எப்போதும் வாழ வேண்டும். இதுதான் இந்த பாடலுக்கு அர்த்தம். ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி. ஆழ்வார்கள் பாடியவை தான் அருளி செயல்கள், 4000 பாசுரங்கள். தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி, அதற்கு உரை ஆசிரியர்களாக இருந்த பல ஆச்சாரியர்கள் அவர்களெல்லாரும் வாழி, அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி, அந்த ஆச்சாரியர்கள் எழுதி வைத்த அத்தனை உரை நூல்களும் வாழி வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. மறை மறைன வேதம், வேதாந்தம் உயர்ந்த வேதாந்தத்தோடு சேர்ந்து சம்ஸ்கிருத வேதமும் திராவிட வேதமும் வடமொழி வேதமும் தமிழ் பொதி வேதமும் இந்த ரெண்டு சேர்ந்து எப்போதும் வாழ வேண்டும். இதுக்குத்தான் மங்களாசாசனம் பண்ணுறதுன்னு சொல்லுவார்கள். அந்த வார்த்தைக்கு முதல்ல அர்த்தம் பார்ப்போம். மங்களத்தை ஆசாசனம் செய்தல் அப்படின்னா, ஒருத்தர் விழுந்து நமஸ்கரிக்கும் போது நன்னா இருங்கோ, ஆயுர் ஆரோக்கியத்தோடு இருங்கோ அப்படின்னு நம்ம வாழ்த்துற மூலியம் அவர்கள் எந்த மங்களத்தை விரும்புகிறார்களோ அதை ஆசாசனம் செய்தல்னால் அது உங்களுக்கு ஏற்படட்டும்னு வாழ்த்துதல்னு அர்த்தம். ஒருத்தர் ஏதோ உடம்பு சரியில்லை, அதனால வந்து எனக்கு சரியா போகணும், அனுகிரகிங்கோன்னு சொல்லி ஒரு பெரிய சன்னியாசியை நமஸ்கரிக்கிறான்னு வச்சுங்கோ, அப்போ என்னான்னு சொல்லுவா, திருட காத்திர சித்தி ரஸ்து, திருடமான சரீரம் உமக்கு கிடைக்கட்டும், ஆயுள் ஆரோக்கியம் நன்கு உமக்கு வளரட்டும் அது சொல்லுவா. இல்லை கல்யாணமாகலே, பிள்ளையோ பொண்ணோ ஒருத்தர் வந்து நமஸ்கரிக்கிறாள்னு வச்சுங்கோ, அப்போ என்ன சொல்லுவோம், உங்களுக்கு உடனே சீக்கிரமேவ விவாக பிராப்தி ரஸ்து, ஏற்படட்டும் விவாகம் ஏற்பட்டும். ஆனால் குழந்தை பிறக்கலேன்னு வச்சுங்கோ, சீக்கிரமேவ சந்தான பிராப்தி ரஸ்து, உங்களுக்கு உடனே குழந்தை சீக்கிரமாக பிறக்கட்டும். அதாவது ஒவ்வொன்றும் இருக்குதுன்னு வச்சுங்கோ, அப்போ அந்த மங்களம் உங்களுக்கு ஏற்படட்டும்னு சொல்கிறது தான் மங்களாசாசனம். மங்களாசாசனம்ங்கிறார். அதை தமிழில் சொல்லணும்னா என்னன்னு பார்க்கலாம். பல்லாண்டு பாடுதல், நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு இருக்கணும். பெரியாழ்வார் அதைத்தான் முதல் பாட்டில் பாடினார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செப்பிதிருக்காப்புன்னு பாடினாரே, அவர் பாடினது பெருமாளுக்கே. இப்போ இத்தனை நாளி நான் சொன்னது ஆயுள் குறவாக இருக்கிறவனுக்கு, ஆரோக்கியம் குறவாக இருக்கிறவனுக்கு, கல்யாணம் ஆகாதவருக்கு, குழந்தை பிறக்காதவருக்கு. ஆனால் பெரியாழ்வார் பாடிட்டு இருக்கிறது இதெல்லாம் யாருக்குமே இல்லை, தெய்வத்துக்கே பாடிட்டார். இப்போ அவர் நமக்கு பாடணுமா இல்லை நாம் அவருக்கு பாடணுமா? பொதுவாக நமக்கு தான் குறை இருக்கும், பகவான் அந்த குறையை தீர்த்து வைப்பார். இப்போ பெரியாழ்வார் பதிலுக்கு அவரை பாடிட்டு இருக்காரு, அப்போ பெருமானுக்கு எதானு குறை இருக்கார்னால்
குறை இருக்கிறதுக்காக அவர் மங்களாசாசனம் பண்ணலை. ஆனால் அவருக்கு எப்போ பெருமானை சேவித்தாலும் இவருக்கு என்ன வந்துடுமோ என்ன வந்துடுமோன்னு பயமாகவே இருக்குது. இதற்கு தான் வயிறு பிடித்தல்னு சொல்லுவாள். வயிறு ரொம்ப வலிக்கிறது அப்படின்னா வயத்தை ஏதோ பண்ணுறது, குழந்தை எங்கேயோ வெளியூருக்கு அமிச்சிருக்கேன் என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி வயத்தை என்னமோ சங்கடமாக இருக்குது அப்படின்னா அது என்ன ஆகிடுமோ என்ன ஆகிடுமோன்னு பயம். அதை போல பெரியாழ்வாருக்கு தாய் உள்ளம், அவர் பகவானையே தனக்கு குழந்தையாய் அந்த குழந்தைக்கு தன்னை தாயாக நினைத்து கொண்டு இவனுக்கு ஒன்று வரக்கூடாதே ஒன்று வரக்கூடாதே ஒன்று வரக்கூடாதே அப்படி என்ன பெருமானுக்கு வந்துடும்னால் ரொம்ப அழகாக இருக்கிறபடியாலேயும் அதிகமான குணத்தோடு இருக்கிறபடியாலேயும் எல்லார் கண்ணும் ஒரே மாதிரி இருக்குமோ? ஒரு கண்ணு நல்ல கண்ணுன்னா இருக்கும், ஒரு கண்ணு கெட்ட கண்ணுன்னா இருக்கும். அந்த தீய கண்களில் பார்வை பட்டுடுத்துனால் அப்போ என்ன ஆகிடுமோன்னு பெரியாழ்வாருக்கு பயம். ஒரு கண்ணு பார்வையும் பகவானுக்கு ஒன்றுமே படுத்தாது, ஆனால் இவர் பயம் இவருக்கு. அப்படி கூட பயப்படுவாளான்னு கேட்டால் உண்டே. இந்த நாட்டிலேயே பெரிய குத்துச்சண்டை வீரர் ஒருத்தர் இருக்கார், ரொம்ப பலசாலி, யாரை வேணால் ஜெயிச்சிருவார். அவர் மூச்சு விட்டாலே நம்மெல்லாம் ஆகாசத்தில் ஒடிக்க வேண்டிதான், அந்த அளவுக்கு சக்திசாலின்னு வச்சுப்போம். அவரையும் பெத்த ஓத்தியர் போல இல்லையோ, அவர் ஒரு இடத்துக்குள்ளே குத்துச்சண்டை போட்டுருக்கார். எல்லாரும் ஆரவாரிக்கிறார், இன்னும் நன்னா குத்து, ஓங்கி குத்து, அடி, இதெல்லாம் நம்ம சொல்லிட்டுருப்போம். ஆனால் அதையும் பார்த்துட்டுருக்கிற பெத்தவ என்ன நினைப்போ, இப்படி குத்துறானே மூக்கு வலிக்குமோன்னுமோ, அப்படி அடித்தானே காது வலிக்குமோன்னுமோ, அதெல்லாம் அவர் ஒன்றுமே பண்ணாது. ஆனால் அந்த உள்ளம் பண்ணுறது பண்ணுறதுன்னு பயந்துட்டு தானே இருக்கும். அந்த தாயினுடைய அன்புக்கு அது அத்தனை உண்மைதான். அதை போல பெரியாழ்வார் தன்னையே யசோதையா நினச்சு நுட்றார். நினச்சு நுட்டு கண்ணனுக்கு என்ன வருமோ, கேசிங்கிற அசுரன் வந்தானாமே, அகாசுரன் மலைப்பாம்பு வடிவத்தில் வந்தானாமே, கேசி குதிரை வடிவத்தில் வந்தானாமே, அரிஷ்டாசுரன் காளமாடாட்டம் வந்தானாமே, சகடாசுரன் வண்டி சக்கரமாக வந்தானாமே, இப்படியே ஒவ்வொன்றா பகாசுரன் கொக்கு வடிவத்தில் வந்தானாமே, தேனுகாசுரன் கழுதையாக வந்தானாமே, இந்த ஊரில் நலவாளே இல்லையா? திரும்பி பார்த்தா எல்லாமே அசுரர்களாகவே இருக்கே, என் கண்ணனுக்கு என்ன கட்டம் வந்துருவோம் இப்படின்னு பாடினதே தான் பெரியாழ்வாருடைய பாசுரங்கள். அதே விஷயந்தான் மதுரையில் நடந்தது. இவர் யானை பேரில் பவனி வந்து கொண்டிருக்கிறார். அப்போ ஆகாசத்தில் கருட வாகனத்தோட பெருமாள் இவருக்கு தரிசனம் கொடுக்குறார். அப்போ நாம் இருந்தால் உடனே என்ன கேட்டுப்போம், இன்னென்னது இன்னென்னது வீடு பெரிய வீடாக போகணும்னு ரொம்ப நாளாக பார்த்துட்டுருக்கேன், அதெல்லாம் மாற்றி வச்சுடுறீரா, பதவி உயர்வு கிடைக்காம தட்டி போயிட்டே இருக்குது, நீரே வந்திருக்கீர், கொஞ்சம் எடுத்து சொல்லி என் முதலாளிகிட்ட அதை வேணால் வாங்கி கொடுத்துட்றீரா, இப்படி எதையானும் அசட்டு பிசட்டுன்னு கேட்டுருவோம். இது நமக்கு இருந்தா. ஆனால் அவருக்கு ஒன்றுமே தனக்கு கேட்கணும்னே தோணலை. அவரை சேவித்த உடனே அவருக்கு என்ன வந்துடுமோ, இந்த கலிகாலத்தில் இத்தனை பேர் பார்க்கும்படிக்கு போய் இவர் வந்திருக்காரே, இவருக்கு ஒன்றும் வராது இருக்கணுமே, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு ஆயிரம் கோடி ஆண்டு கோடி ஆயிரம் ஆண்டு நீ இப்படியே இருக்கணும் இப்படியே இருக்கணும் என்ன அவர் பாடிட்டு போனாரோ இல்லையோ. இதை போலே மனதை நெகிழ வைக்கக்கூடிய பாசுரங்கள் நிறைந்தவை தான் அருளி செயல்கள். அவர்கள் தான் மங்களாசாசனம் பண்ணவர்கள். இப்போ நாம் செய்ய வேண்டியது பெருமானுக்கு அவர்கள் மங்களம் மங்களம்னு பாடிவிட்டா, நாம் அவர்கள் மங்களமாக இருக்கணும்னு பாடணும். அதில் பெரியாழ்வார் தன்னையே தாயாக நினச்சுனுட்டார், கண்ணனை குழந்தையாக நினச்சுனுட்டார், நீ நன்னா இருக்கணுங்கிறதுக்காக பயந்து பயந்து பாடிவிட்டார். இப்போ நாம் என்ன செய்யலாம்னா, நேர கண்ணனிடத்தில் போகிறதுக்கு வழி இல்லை, அதனால் மாற்றி பெரியாழ்வாருடைய நிழலில் ஒதுங்கிக்கணும், அவருடைய பாசுரங்களை படிச்சுக்கணும். அவர் திருவடிகளுக்கு மங்களம், எல்லா பல்லாண்டு ஏற்படட்டும்னு சொன்னால் நமக்கு இவரோட தொடர்பு, பெரியாழ்வாருக்கு கண்ணனோட தொடர்பு, தானே வேலை நடந்துடும். எப்பவும் ஒரு பெரிய மனுஷர்கிட்ட நமக்கு ஒரு வேலை ஆகணும்னு வச்சுங்க, நேராக போய் பார்க்குறதுக்கெல்லாம் அனுமதிப்பாளான்னு தெரியாது. அப்போ யாரை தெரியுமா சரியாக பிடிக்கணும், சாமர்த்தியசாலியாக இருந்தால் யாரை பிடிச்சா காரியம் நடக்கும்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்னைக்கு உலகத்தில் எதுக்குமே தேவை. பகவானுக்கு வேண்டியவா யாரான்னு இருந்தால் கொஞ்சம் அவர்கள் மூலம் சிபாரிசு வாங்கிட்டு வேலையை முடிச்சு விடலாமே சுவாமி, நேராக போனால் தண்டனையெல்லாம் கொடுத்துட்டாரானால் அதற்குத்தான் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், பக்தர்கள், பாகவதர்கள். அப்போ அவர்கள் மூலமாக போனோம்னால் கண்டிப்பாக பெருமானும் மறுக்கவே மாட்டார். அப்போ பகவான்கிட்ட நேராக போகிறீரானால் இல்லை இல்லை ஆழ்வார்கள் மூலம் போகிறேன், ஆழ்வார்கள்ட்ட நேராக போவீரோ இல்லை ஆச்சாரியர்கள் மூலம் போகிறேன், இன்னன்னார் இன்னன்னார் மூலம்னு சொல்கிறோமோ இல்லையோ. இதுக்குன்னு இப்போது பகவானை பற்றி குற்றம் சொல்கிறோம்னு அர்த்தம், அவர்கிட்ட நேராக போனால் தண்டனை கிடச்சி விடலாம், ஒரு பக்தன் மூலம் போகணும்னு சொன்னேனோ இல்லையோ, உடனே உங்களுக்கு என்ன தோணலாம், அப்போ பகவான்னா மோசம் போல் இருக்கு, பக்தம்னா வசதி போல் இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீளா? சொல்ல மாட்டோம், ஆனால் சொல்லுவோம். ஏன் சொல்ல மாட்டோன்னு சொன்னோம், உண்மையில பகவான் பகவான் தான், ஆறு இப்போ மறுக்கலை, ஆனால் நம்மால் நேரம் போக முடியுமான்னு தெரியல, அதனால பெருமானை விட இவர்கள் தான் நமக்கு தேவலேன்னு தோன்றது. அதில் ஆச்சரியம் என்னென்னால்,
இவர்கள் மூலம் எங்கிட்ட வரலாங்கிறதையும் அந்த தெய்வம் தான் சம்மதிச்சிருக்கணும். இல்லைன்னா அந்த காரியம் நடக்காதோ இல்லையோ. நாம் ஒருத்தர்கிட்ட சிபாரிசுக்காக போகிறோம், சிபாரிசு இந்த பெரிய மனுஷர்கிட்ட பேச போகிறச்சே, அவரிடத்துல இவருக்கு நல்ல பேர் இருக்கணுமே, நீ சிபாரிசு எடுத்துன்னு வந்தால் நான் பண்ணுறேன்னு அவர் ஒத்துன்றிருந்துருக்கணும். அந்த மாதிரி நாம் ஆழ்வார்களிடத்தில் போயிடலாம், ஆனால் ஆழ்வார்களுக்கு பகவானிடத்தில் ஓஹோன்ற எண்ணம் இருக்கணும். அவர் நீங்கள் கூட்டின்னு வந்தால் பண்ணி வைக்கிறேன்னு ஒத்துன்றிருந்துருக்கணும். அப்போ தான் போனால் நம்முடைய காரியமே நடக்கும். சில சமயம் சொல்லுவா, நம்ம சிபாரிசுக்காக போகிறச்சே, அவள் கையெழுத்து போட்டு ஆமாம் இதை கண்டிப்பாக பண்ணுங்கோன்னு எழுதி கொடுக்குறா பாருங்க, நம்ம ஒரு கையெழுத்து போட்டு எழுதி கொடுங்கோன்னு கேட்போம். அது வந்து எழுதுறச்சே கண்டிப்பாக இதை நினைத்து நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும் தான் எழுதுவா. ஆனால் அதை எந்த வர்ணத்து மயில எழுதுறாங்கிறது முக்கியமாக, அதெல்லாம் வழி வச்சுருக்கா. இப்போ அதை பச்சை மயில எழுதினால் ஆமாம் பண்ணுங்கோன்னு அர்த்தம், நீலத்தில் எழுதினா முடிஞ்சா பண்ணுங்கோன்னு அர்த்தம், சகப்பில் எழுதிவிட்டா அவசியமே இல்லை, எனக்கு கொஞ்சம் தாட்சிணியம் பேச முடியல அதனால் எழுதுறேன், ஆனால் கடுதாசி வந்தால் கிழிச்சு குப்பை தொட்டில் போட்டிருக்கோம் இப்படின்னு அர்த்தம். அப்போ அதுவே மாற்றி போச்சுனால் இப்படியெல்லாம் பகவான் பண்ணுவாரான்னு, யாருக்காக இருந்தாலும் ஒரே சிபாரிசு தான். அப்போ நம்ம போகும்போது இன்னார் மூலம் போகிறோமோ இல்லையோ, அது பக்தன் மூலமோ பாகவதன் மூலமோ அதை கேட்க சேவே அப்படின்னா பெருமாள் மட்டம் இவா வசத்தின்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு அவரே சம்மதித்து தான் இவர்களை வசத்தியாக விட்டுருக்கார். இப்போ ஆழ்வார்கள் அவ்வளவு உயர்ந்தவர்கள்னு நான் பேசுகிறேன்னால் பகவானுடைய சம்மதம் இல்லாமல் அந்த மாதிரி பேச்சு வந்திருக்குமா? அவர் தானே முழு முதற் கடவுள், அப்போ அவரே ஒத்துன்னு இருக்கணும். பரவாயில்ல, என்னை விட மகாலட்சுமிக்கு பெருமை இருக்கட்டும், என்னை விட ஆழ்வார்களுக்கு பெருமை இருக்கட்டும், அவர்களை விட ஆச்சாரியர்களுக்கு பெருமை இருக்கட்டும், இதை ஏத்துக்கிறார் பாருங்க. இதுல எது எது கீழே இருக்க போறதோ அதெல்லாத்தையும் அச்சுவைன்னு பார்க்க போறோம். ஏதேது அதை விட வசத்தியா இருக்க போறதோ அதெல்லாத்தையும் இச்சுவைன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு தலைப்பு என்ன? இச்சுவையும் அச்சுவையும். இந்த ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? இப்போ அச்சுவைன்னு சொன்னால் சுமார்னு வச்சுங்க, இச்சுவைன்னு சொன்னால் ரொம்ப உயர்ந்ததுன்னு வச்சுங்க. அதுக்குன்னு சுமார்னு நான் சொன்னதுக்காக அது மோசம்னு அர்த்தத்தில் நான் சொல்லவே இல்லை, அதுக்கு தான் சொன்னேன். இப்போ பகவானை சுமார்னு சொல்லிட்டு ஆழ்வார்களை வசத்தின்னு சொல்லணும்னால் பகவானை அச்சுவைன்னு சொல்லிட்டு ஆழ்வார்களை இச்சுவைன்னு சொல்லணும். சொன்னதுக்காக அவர்களுக்கு சுவ கிடையாது, பகவான் மோசம்ங்கிற பொருள் அல்ல. இதைத்தான் இது வேணும்னு ஒருத்தரை மட்டம் தட்டுறதுக்காக பேசப்படுவதல்ல, அதை விட இது வசத்திங்கிறதுக்காக சொல்லப்படுறது. இதைத்தான் முதல் ஜாகிரத வார்த்தையாக இப்போவே சொல்கிறேன். ஏன்னா மேலே சொல்ல போகிற பல விஷயங்களையும் நீங்கள் கேட்கும்போது இது என்ன இதை போய் சுமார்னு சொல்கிறார் இவர், அதை விட இதை வசத்திங்கிறாரு, நான் ஆனால் இதைத்தானே உயர்ந்ததாக பின்பற்றின்றிருக்கேன். இப்படி கொஞ்ச நாள் கழித்து சொல்ல போகிறேன். பக்தி அச்சுவை, சரணாகதி இச்சுவை என்று சொல்கிறேன்னு வச்சுங்க. அப்படின்னா என்ன, பக்தி சுமார்னா எடுத்தா சரணாகதி உயர்ந்ததுன்னாச்சா? பல பேர் முகத்தை சுழிக்க ஆரம்பிப்பேன், இவர் என்ன பக்தியை போய் சுமாருங்கிறார், சரணாகதி. நான் பக்தி அப்படி சொல்லவே இல்லை, பக்தி சிறப்பானது தான், ஆனால் பக்தியோடு சரணாகதியை ஒப்பிட்டு பார்த்தால் இன்னும் சிறப்பானது. அவ்வளவு தான் அடியன் சொல்ல வரேனே தவிர அதுக்குன்னு அதை இனிமே பண்ணவே கூடாதுன்னு ஒத்துருமே அர்த்தம் சொல்ல மாட்டான். சக்கரை பொங்கல் வசத்தின்னு சொல்கிறேன், ஆமாம் அச்சுவை. அக்கார அடிசில் வசத்தின்னு சொன்னேன் இச்சுவைன்னு, சக்கரை பொங்கல் சுமார்னு அர்த்தமா? வாஸ்தவம் சுமார் தான், ஆனால் எத்தனையோ விஷயத்தை விட சக்கரை பொங்கல் வசதி தான். சக்கரை பொங்கலை விட அக்கார அடிசில் வசதியாக இருக்கும் இல்லையோ? ஏன் இருக்கும்னால் சக்கரை பொங்கலை தண்ணீரில் தளிக பண்ணணும், அக்காரடிசில பாலில் தளிக போகணும், பெரிய வித்தியாசம் இருக்கே. அது நிறையா தண்ணீரை ஏற்றி வச்சு அரிசியை போட்டு கலரணும், அதனால் ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஆகிடும். ஆனால் அக்காரடிசியில் பண்ணணும்னா 7 மணி நாழி ஆகும், 1 மணி நேரம்ல தோள்பட்ட கழண்டே போடும். அதை கிளறு கிளறுன்னு கிளறத்துக்குள்ளே 60 படி பால் அடுப்பில் ஏற்றணும், அதில் ஒன்றுமில்லை 3 படி அரிசியை போடணும், 3 படி அரிசியை போட்டு 60 படி பாலை வைத்து கிளறுனா கிளறு விழானால் கொஞ்சம் சிலதெல்லாம் அதில் சேர்க்க வேண்டியிருக்கு. ஒரு அரிசிக்கு 1 பாதாம் பருப்பு, 1 பாதாம் பருப்புக்கு 1 திராட்சை, 1 திராட்சைக்கு 2 கல்கண்டு தூள். இப்போ கணக்கு பண்ணிக்கணும், 3 படி அரிசியில் எத்தனை இருக்குமோ அத்தனை அரிசி தூளுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் 1 பாதாம் பருப்பு, 1 முந்திரி பருப்பு, 2 திராட்சை பருப்பு, 2 கல்கண்டுனால் கொஞ்சம் தோளில் வலிமை இருக்கிறவா சுந்தர தோளுடையான்வனா கலரலாம், நம்மாட்டம் தோல் இருக்கிறவாலாம் கிடைய முடியாது. அதெல்லாத்தையும் பண்ணி 7 மணி நேரம் கழித்து வந்ததுன்னா 15 நாளைக்கு கிடையாது, சக்கரை பொங்கல் 15 நாளைக்கு கிடையாது இருக்குமா? ஆனால் அக்காரடி சில வச்சுன்னு வச்சுன்னு சாப்பிடலாம். இப்போ சக்கரை பொங்கல் சுமாரான்னா வாஸ்தவம் நான் அதை மட்டம்னு சொல்லவே இல்லை, ஆனால் அதை விட அக்காரடிசில் ரொம்ப வசதி தானே, அது கிடச்சதுன்னா நன்னா இருக்கும் தானே எல்லாரும் ஆசைப்படுவோம். அதனால் இப்போ நாம் பார்க்க போகிற பல விஷயங்கள் ஒரு 10-15 விஷயம் சொல்கிறேன். இந்த ஒன்றுமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ஓ இதைத்தான் ரொம்ப உயர்ந்தது நான் நினச்சிருந்தேனேன்னால் இல்லை அதை விட உயர்ந்தது இது இருக்கு பாருங்க.
நீங்க உயர்ந்தது நினைச்சிருந்தது அச்சுவையா எடுப்படுது. அதை விட இப்ப எதை உயர்ந்ததுன்னு சொல்ல போறேனோ இச்சுவையா எடுப்படுது. அதுதான் அச்சுவையும் இச்சுவையும்னு தலைப்பு. இந்த தலைப்பு எங்கிருந்து வந்ததுங்கிறத முதல்ல சொல்லிடுறேன், ஆனா அதன் விஷயத்தை இப்ப சொல்ல போறது இல்ல, அதை கடைசியில சொல்றேன். தலைப்பு எங்கேருந்து எடுத்திருக்கான்னு தெரியணுமோ இல்லையோ, தொண்டரடிப்புடியாழ்வாருடைய திருமாலைங்கிற பிரபந்தம், 45 போஷரங்கள் அரங்கநாதனுக்காக ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்காக பாடினார். அதுல இது 2வது போஷரம், ரொம்ப பிரபலமான போஷரம். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெருனும் வேண்டேன் அரங்கமான் அகருளானே. கிட்டத்தட்ட எப்ப நாடகத்திலெல்லாம் இந்த பாட்டை பாட ஆரம்பிச்சாலோ அப்போலேருந்து பிரபலமாயிடுது. சிலதெல்லாம் நாடகத்துல பாடினாத்தான், திரைப்படத்துல பாடினாத்தான் பிரபலமாருது. நாங்கள்லாம் எத்தனை நாடி சத்தம் போட்டாலும் அதெல்லாம் ஒத்துரு ஏத்துக்கிறதே இல்லை. அது திருப்பாவை பாட்டு தெரியுமானா எப்படி தெரியும்னா, அதுவும் எதெல்லாம் வெளியில பாட்டு பாடியிருக்காளோ அந்த பாட்டு மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். அதே கனைத்திளங்க தெருமை பார்த்து சொல்லினா தெரியாதுன்னு விடுவா. ஆனா ஏதோ கூடார வெல்லும் சீனா சக்கரமங்கல் கிடைக்கிறது சொல்லியோ கண்டிப்பா தெரியுதுன்னு விடுவா. அப்ப இன்னென்ன பாட்டு தெரியும்னா பிரபலமாயிடுறது. இப்போ இது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீளே, சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா. சரி, 18வது அத்தியாயம் கீதையில 66வது ஸ்லோகம். 65வது ஸ்லோகம் என்னன்னு கேட்டுப்பாருங்க, அது யாருக்கு தெரியாது. 67 எதுன்னு கேட்டுப்பாருங்க, தெரியாதுன்னு விடுவா. அப்ப 66 தெரியுமே, யார் உங்க ஆச்சாரியன் சொல்லி கொடுத்தாரானால்? இல்ல, ஆச்சாரியன் இடத்துல எல்லாம் கத்துக்கல. பின்ன எங்க கத்துண்டீங்களா? அது அடிக்கடி காதல விழுந்திருக்கு, இப்படி எங்கெங்கயோ அப்பப்ப காதல விழுந்திருக்கும். யார் அதான் உங்க குரு உபதேசம் பண்ணாரானால், குரு உபதேசம் பண்ணி கேட்கறதா இருந்தா நாங்கையும் எப்படி இருக்கோம்? அது எப்படியோ எப்பவோ வளர்ந்து போயிருப்போமோ இல்லையோ, அப்படி ஏதோ காதல விழருது. இப்ப யாரையும் குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அப்படின்னா என்ன பண்ணணும்? எங்க போனாலும் ஏதோ பாட்டு காதல விழுந்தா மனப்பாடம் ஆயிடுறதோ இல்லையோ, அப்ப நம்ம பாட்டெல்லாம் எங்க போனாலும் காதல விழும்படி பண்ணணும். அவ்வளவுதான் இதுக்கு வழியே தவிர, அப்ப எல்லா பாட்டும் எல்லா இடத்துலையும் எப்ப பார்த்தாலும் கேட்க ஆரம்பிச்சுட்டா அப்ப வேற வழியே கிடையாது. இதுவே திருப்பாவ 30ன்னா கூட தெரியும்னு வா. திருவாய் மொழி உனக்கு தெரியுமா? திருநெடுந்தாண்டகம் 30 தெரியுமாண்ணா? அது என்னதுன்னு வா. யாருக்கு தெரியாது? இதே 4000த்துக்குள்ளதான் அதுவும் இருக்கு. திருப்பாவையும் 4000 பாசுரத்துல தான் இருக்கு, திருநெடுந்தாண்டகமும் 4000த்துக்குள்ள இருக்கு. இது தெரியறது என்னால், ஒரு சுவாமி என்கிட்ட ரகசியமா சொல்றேன், ஏன் திருப்பாவை இவ்வளவு பிரபலமா இருக்கு, மற்றதெல்லாம் அவ்வளவு தூரம் தெரியவே இல்லை தெரியுமோ? அது ஒண்ணுதான் சுவாமி, பெண் ஆழ்வார் பாடினது, மற்ற எல்லாம் ஆண் ஆழ்வார்கள் பாடினது, ஒரு ஸ்திரீ பாடினது திருப்பாவை மட்டும்தான். அப்ப அன்னிலிருந்தே ஸ்திரீ பாடின பாட்டுக்கு தான் பெருமை சொல்லி வந்திருக்கா. ஆண் பாடின பாட்டை ஒத்துருமே ஒட்டுக்கொண்டாடுறது இல்லை. இப்போ இது நானா சொல்லலை, இப்போ மணவாள மாமனிகள் தன் பாசுரத்துல சொல்றார், அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய். ஆழ்வார்கள் 10 பேரையும் தராசு ஒரு தட்டுல வைத்தால் அந்த தட்டு இறங்கி இருக்குமா, ஆனா ஆண்டாள்ங்கிற 5 பெண் குழந்தை தட்டு வசந்து இருக்குமா. இவ பாடின அத்தனை 3970 பாட்டை விட ஆண்டாளுடைய 30 பாசுரத்துக்கு தான் ஏற்றம்னு பாடி வைத்தவரும் ஒரு ஆண். என்ன பொதுவா இன்னைக்கு என்ன புகார் பண்றா? புலவர்கள் எல்லாம் ஆணா போயிட்டா, அரசியல்வாதிகள் ஆணா போயிட்டா, சட்டம் இயற்றவா ஆணா போயிட்டா, அதனால பெண்களுக்கு உரிமையே கொடுக்கறது இல்லையன்னு சத்தம் போடுறாடோ இல்லையோ. இப்ப நான் சொல்லி பாடினவர் ஆண் தானே, ஆனா அந்த ஆண் என்னன்னு பாடிட்டு இருக்காருன்னா அவ பாட்டு தான் வசத்திங்கிறார். அஞ்சு குடிக்குரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய். எங்க ஒப்புவித்தல் போட்டி, ஒப்பித்தல் போட்டி வைக்கிறாளோ இல்லையோ? யாரான்னு திருநெடுந்தாண்டகத்திலையும் சிறிய திருமடல்லையும் ஒப்பித்தல் போட்டி வைக்கிறாளா? அதெல்லாம் என்னதுன்னு கூட தெரியாது, வாத்தியாருக்கும் தெரியாது, பிள்ளைக்கும் தெரியாது. ஆனா இந்த 30 திருப்பாவை வைப்பா. 5 குழந்தையில இருந்து 95 காரணம் வரைக்கும் திருப்பாவை தெரியுமானா? 30 தெரியும். மார்கழி திங்கள் மதினரெந்த நன்னாளால் அது மட்டும் நிச்சயம் தெரியும்வா. எதுனால இவ்வளவு பிரபலமாச்சு? பெண் பாடினதுங்கிறதுக்கா பிரபலமாச்சு? எல்லா இடத்துலையும் அந்த பாட்டு வெவ்வேறு விதத்துல ஒலிச்சுட்டே இருக்கும் இல்லையோ, அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்ல வரேன். நம்ம அடிக்கடி காதுல பட வச்சோம்னாலே அது மனசுல போய்தான் ஆகணும், ஆனா நம்ம பட வைக்கவே மாட்டேங்கிறோம். நம்ம பிள்ளை ஒன்றும் ஸ்லோகம்லாம் சொல்லலையே, பொண்ணை உட்காருன்னா உட்காரவே மாட்டேங்கிறாளே. நான்லாம் எங்கள் அம்மா சொன்ன நாளில் இப்படியா எதிர்த்து பேசியிருப்பேன், அவள் சொன்னான்னா கேட்டுண்டேன், ஆனால் இன்றைக்கி இவெல்லாம் கேட்கறது இல்லை. அதுவும் ஒரு 15 வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் என் பொண்ணு கேட்டா சொன்னேன். 16 வந்தது பாருங்க, என்ன வந்ததுன்னே தெரியல. அன்னிலேருந்து எதை சொன்னாலும் கேட்கறது இல்லை, ஒன்றும் கவலைப்படாதீங்க. 15 வரைக்கும் வந்ததோ இல்லையோ அதுக்கு முதல்ல சந்தோஷப்பட்டுப்போம். அதுக்கப்புறம் 16 வரலைன்னால் திரும்ப 36 வரும். நடுவில் 20 விடுமுறை அப்படின்னு வச்சுங்க. 16 வரைக்கும் சொல்லிடுவா, நடுவில் 20 நம்ம பக்கம் வரவே மாட்டா. அதுக்கப்புறம் இதே பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் 10 ஆகி திரும்ப எதிர்த்து சொல்ல போகிறது பாருங்க, தானே ஆழ்வார் பாட்டுக்கு வந்துடுவா.
அப்ப யாரும் வெளியில போகவே முடியாது. அந்த சமயத்துக்கு நம்ம இருப்போமா தெரியாது, அவர்களுக்கு அந்த ஞானோதயம் வரும்போது நாம இருப்போமா தெரியாது. ஆனா ஒரு நிமிஷம் நம்மளை பத்தி நினைச்சுப்பா, நல்ல வேளை அன்னைக்கு எங்க அம்மா சொல்லி கொடுத்தா இன்னைக்கு எனக்கு உபயோகப்படுறது, அவ இருக்காளோ இல்லையோ இன்னைக்கு திருப்தியா இருக்கேன் அப்படின்னா நாம இருந்து பார்க்கலையேன்னா கவலையே படாதீங்க. எந்த நல்லதை நாம செய்யும் போதும் நாம இருக்கிற காலத்துல அதன் பயனை அனுபவிக்கணும்னு எதிரே பார்க்க வேண்டாம். அப்படி நடந்தா தர்ம காரியம் நடக்கவே நடக்காது. நாம இப்போ ஒரு தர்ம காரியம் பண்றோம்னால் அது மூணு தலைமுறை கழிச்சு கூட பலன் கொடுக்கும். ஆனா தைரியமா அந்த தர்ம காரியத்தை இப்ப பண்ணணும். அதனால தர்ம காரியங்கிறதை எதிர்பாராமல் செய்ய வேணுங்கிறது முக்கியம். அப்ப மத்த எல்லார் பாசுரத்தை விட ஆண்டாள் பாசுரத்துக்கு ஏற்றம் சொல்லியிருக்காளேனால் இந்த பாட்டு ஒன்று சொன்னும் இல்லையோ, ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாயினுட்டு. அப்படி எனில் மற்ற 4000 பாசுரங்களும் மட்டம்னு அர்த்தமா? இல்லையே. ஆனா அந்த 4000 பாசுரத்தை அச்சுவேன்னு சொல்லிடலாமா, திருப்பாவே இச்சுவேன்னு சொல்லிடலாமா? ஏன்னா பாட்டு அப்படித்தானே இருக்கு, அதெல்லாம் அச்சுவே, இது பெண் பாடினது, ரொம்ப சுலபத்துல கண்ணனையே பெற்றுக் கொடுக்கும். அதனால இதே போல பலதையும் இப்ப அச்சுவை இச்சுவைன்னு பார்க்க போறோம். அச்சுவையை குறை கூறுவதற்காக வந்த தலைப்பல்ல, இச்சுவையின் ஏற்றத்தை புரிய வைப்பதற்காக வந்த தலைப்பு. தயவு செய்து நல்லா மனசுல வச்சுக்கோ. அச்சுவைக்கு இருக்கிற குறைய சொல்றதுக்காக நான் வரல, இப்போ இச்சுவைக்கு இருக்கிற ஏற்றத்தை சொல்றதுக்காக வந்தேன். ரெண்டு பொருள் வச்சுருப்பா, இந்த பக்கம் வச்சுருக்கா இந்த பக்கம் வச்சுருக்கா, நம்ம வாங்கணுங்கிறதுக்காக போவோம். அப்ப உடனே நம்மளை கூப்பிட்டு அந்த தங்கிட்ட இருக்கிறத விற்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவா, இது எங்கேருந்து வந்தது தெரியுமா, நேர உதகமண்டலத்துல நேத்திக்கு பறிச்சதை இன்னைக்கு கொண்டு வச்சிருக்கேன், அதை வாங்கிக்கோங்கோ. அதெல்லாம் எங்கேயோ சென்னப்பட்டினத்துக்கு பக்கத்துலேயும் வந்தது, அதெல்லாம் வாங்காதீங்க, இதுதான் ரொம்ப வசத்தின்னு சொல்கிறா பாருங்க. அதுவும் நல்லாதான் இருக்கு, இதுவும் நல்லாதான் இருக்கு. ஆனால் எப்பவுமே நம்ம பொருள் உயர்ந்ததுன்னு சொல்லணும்னால் அடுத்த பொருள் சுமார்னு சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கு. சொல்லாத இதை வசத்தின்னு சொல்ல முடியும், அதுக்குன்னு அது சுமார்னு அர்த்தம் இல்லை, அது வசந்தது தான். ஆனால் அதை விட இதை வசந்ததுன்னு சொல்லி ஆகணுமோ இல்லையோ. இப்போ எதை பற்றி தொண்டரடி பொடியாழ்வார் பாடிட்டு இருக்கார், பிரபலமான பாட்டு, பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமர ரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை. பகவானை பார்த்து இப்போ கூப்பிடணுமா, அச்சுதா அமர ரேரே ஆயிரதம் கொழுந்தே என்ன, அவனுடைய நாமங்களை சொல்லுவது தான் இச்சுவை. இச்சுவை தவிர யான் போய், ஆழ்வாரிடத்துல பெருமாள் வந்தார், ரொம்ப நல்லா நாம சங்கீர்த்தனம் பண்றீரே, அதெல்லாம் இருக்கட்டும், உமக்கு வைகுந்தம் கொடுக்கலான்னு இருக்கேன், வரீரா என்று பெருமாள் கேட்கிறார். ஓங்கி மறுத்து சொல்றார், நாமங்களை சொல்லுகிற இச்சுவையை விடுத்து வைகுந்தமாகிற அச்சுவையை நீ கொடுத்தாலும் வேண்டேன் வேண்டேன். இப்படி சொன்னதுக்காக வைகுந்தம் மட்டம்னு அர்த்தமா? நிச்சயமா இல்ல. ஆனா வைகுந்தத்தை விட இந்த லோகத்திலிருந்து நாமங்களை சொல்றது அவ்வளவு இனிப்பானது, அத்தனை ஏற்றமுடையதுன்னு பொருள். அதைத்தான் இந்த பாசுரத்திலேருந்து இப்ப எடுத்து தலைப்பா வச்சிருக்கா, அச்சுதா அமர ரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர, நாமங்களை சொல்லக்கூடிய இச்சுவையை தவிர்ந்து அச்சுவை பெறினும் வேண்டேன், இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன், நீர் மேலுலகத்தையே கொடுப்பதாக இருந்தாலும் வேண்டேன் அரங்கமான் அகருளானே என்று தொண்டரடி பொடியாழ்வார் பிரார்த்திக்கிறார். இது ஒரு பகவானுடைய அனுபவம் வைகுந்தத்தில் வேணுமா அல்லது நாம சங்கீர்த்தன் அனுபவம் வேணுமானால் வைகுந்த அனுபவத்தை விட நாமங்களை பாடும் அனுபவமே சிறப்புடையது அப்படிங்கிறது இங்கேருந்து தெரியறது. ஏங்கிறதுக்கு அப்புறம் நான் காரணம் சொல்றேன், இப்ப தலைப்பை மட்டும் சொல்லியிருக்கேன். அப்ப அந்த பாட்டில் யாரும் வைகுந்தம் மட்டம்ன்ற முடிவுக்கு வந்துட வேண்டாம், அதை விட நாமங்களுக்கு சிறப்புனால் சிறப்புங்கிறத ரெண்டு மூணு விதத்துல சொல்லலாம். ஒரு பொருள் ரொம்ப வசதியான பொருள் தான், ஆனா எனக்கு ஒத்து வருமானு தெரியணும் இல்லையோ, பொருள் நன்னா இருக்குங்கிறதுக்காக எனக்கு அது ஏற்குமாங்கிறதே தெரியாதே. இப்ப அடியே போயிட்டு இருக்கேன், கொஞ்சம் ஆச்சாரத்தோட அனுஷ்டானத்தோட ஆரோ சில பேர் இருக்காள்னு வச்சுங்க, நீங்க போய் இப்படி கடையெல்லாம் பாக்குறீங்க, பார்த்தா ஒரு பாத்திரம் சமைக்கிறதுக்கு தளிக பண்றதுக்கு உண்டான பாத்திரம், அது அப்படி கண்ணாடியில மேல வச்சிருக்கு, கீழெல்லாம் ரொம்ப பளபளான்னு இருக்கு, ஒட்டவே ஒட்டாது, தேய்க்கவே வேண்டாம், என்னெல்லாமோ இப்போ வந்துருத்தோ இல்லையோ, அதெல்லாம் ஒட்டாதான், நீங்கள் என்ன வேணா இட்லி குத்தலாமா தோசை குத்தலாமா அப்படி நிமிஷம் போதில் எல்லாத்தையும் பண்ணி விட்டுடுமா, அதை போல ஓஹோன்னு சொல்றா. இது இப்போதான் புதுசாக சந்தைக்கு வந்திருக்கு. அவர் அங்கேருந்து அதை எடுத்து நீ எங்கிட்ட வந்து சுவாமி கண்டிப்பாக நீர் வாங்கிக்கணும் தான், அவர் 10 தரம் நடந்தால் அதை ஒன்று எங்கிட்ட விற்க போறார், அவர் நிச்சயமாக நான் வாங்க போதில்லை, நான் கை தேய ரேகையே தேஞ்சு போனா கூட அந்த வெங்கலப்பானையும் இழுப்பச்சட்டியும் நாங்கள் மாற்ற போறதில்லை, அதுலதான் பண்ண போறோம். அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டா என்ன சொல்லிடுவேன், யாருக்கு சுவாமி அச்சுவை வேணும், இச்சுவை எனக்கு இருக்கு, நான் சொல்லுவேன். உங்களை கேட்டா இப்ப எது தெரியுமா இச்சுவை ஆயிடும், அந்த புது பாத்திரம் தான் இச்சுவை, பழைய பாத்திரம் தான் அச்சுவை. அப்ப அச்சுவையை விட்டுட்டு இச்சுவை வேணும்னு நீங்க சொல்லலாம், அதையே என்ன அபிப்பிராயத்தை கேட்டால் அதெல்லாம் என்ன அனாச்சாரம், இதெல்லாம் எதுல போட்டு தேய்க்கிறதுக்கு கூட தெரியாது, புளி போட முடியுமா சாணி போட முடியுமா வேண்டோ வேண்டாம், இது இல்லைன்னு ஒரே அடியா நான் சொல்லிட போறேன். இப்போ
அப்போ அவரவர்களை பொறுத்த வரைக்கும் அச்சுவை இச்சுவை மாறும்னு புரிஞ்சுக்கோ. எல்லாருக்கும் ஒன்னே அச்சுவையா இருக்காது, எல்லாருக்கும் ஒன்னே இச்சுவையா இருக்காது. Prayachha, prayachha.